இவங்க பண்ற வேலையில கபாலி படத்தோட இன்ட்ரெஸ்டே போயிடும் போல இருக்கு. கோச்சடையான் லிங்கான்னு பேக் டு பேக் அப்செட் ஆன நமக்கு ஒரு பவர்ஃபுல்லான என்டர்டைன்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி மெட்ராஸ் பட டைரக்டர் ரஞ்சித்தோட சேர்ந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ஒர்க் பண்ணிட்டு இருக்க படம் தான் கபாலி. ராதிகாப்தே, தன்ஷிகா, கலையரசன், அட்டகத்தி தினேஷ் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிக்கிற கபாலி படத்தோட ஷூட்டிங் இப்போ மலேசியால போயிட்டு இருக்கு. இதுக்காக அங்க போயிருக்க தலைவருக்கு ராஜ மரியாதை. வேற எந்த ஒரு செலிபிரிட்டிஸ்க்கும் இதுவரைக்கும் கொடுக்காத ஒரு வரவேற்பை சூப்பர் ஸ்டாருக்கு மலேசிய மக்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. அவர் எங்க போனாலும் போட்டோகிராஃப்ஸ், ஆட்டோகிராஃப்ஸ், ஒரே ஃபேன் ஃபாலோவிங்ஸ். அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாம மலேசியா போலீஸே சும்மா திணறிட்டு இருக்காங்க. என்னதான் பிஸியா இருந்தாலும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு ஃபேன்ஸை மீட் பண்ணி போட்டோகிராஃப்ஸும் எடுத்துட்டு இருக்காரு சூப்பர் ஸ்டார். ஆனா ஃபேன்ஸ் பண்ணிட்டு இருக்க விஷயம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மலேசியால சூப்பர் ஸ்டார் நின்னா, நடந்தா, ஷூட்டிங் ஸ்பாட் போனா, ஒரு சின்ன டேக் எடுத்தா எல்லாத்தையும் போட்டோ பிடிச்சி வீடியோ பிடிச்சி சோசியல் நெட்வொர்க்ல அப்டேட் பண்ணிடுறாங்க. இதனால கபாலி படத்துல சூப்பர் ஸ்டார் வர கெட்டப் எல்லாமே லீக் ஆயிட்டு இருக்கு. இப்படியே போச்சுன்னா படத்தோட சீக்ரெட்னு எதுவுமே மிஞ்சாது. கடைசியா கபாலி ரிலீஸ் ஆகும் போது உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வேல்யூவே போயிடும். அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி கபாலி ஷூட்டிங் ஸ்பாட் போட்டோஸ சோசியல் நெட்வொர்க்ல ரிலீஸ் பண்ணாதீங்க அப்படின்னு ஐஸ்வர்யா தனுஷ் ரெக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்படியே போனா கபாலி படத்துல சூப்பர் ஸ்டாரோட கெட்டப் மட்டும் இல்ல, டோட்டல் கதையே லீக் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சோ அத புரிஞ்சுக்கிட்டு ஃபேன்ஸ் கொஞ்சம் சூப்பர் ஸ்டாருக்கு பிரைவசி கொடுத்தா நல்லா இருக்கும்னு அவரோட பொண்ணு ஃபீல் பண்றாங்க. The kind of confidence she gives on the set, like, you know, day one, I was very nervous and, like, you know, I haven't handled experienced artists.